சவுதியில் வாழும் தமிழர்களுக்கான செய்திகள். இன்று இரவு முதல் 30 நாட்களுக்கு பொது நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை. உள்துறை அமைச்சகம் திருமண விருந்துகள் மற்றும் பொழுதுபோக்குகளை சவுதி அரசு தடை செய்கிறது. இதற்கான கடுமையான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கோவிட் பரவுவதை தடுப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா கடுமையான கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. ஹோட்டல் மற்றும் திருமண அரங்குகளில் உள்ள அனைத்து விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்குகளுக்கு உள்துறை அமைச்சகம் தற்காலிக தடை விதித்துள்ளது. திருமண விருந்துகள் போன்ற கொண்டாட்டங்கள் 1 மாதத்திற்கும் 10 நாட்களுக்கு பொழுதுபோக்குக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளன. பொழுதுபோக்கு மையங்கள் மற்றும் உணவகங்களில் இயங்கும் திரையரங்கு, கேமிங் மையங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் விளையாட்டு மையங்களை மூட அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. திருமண அரங்குகளில் நடைபெறும் காட்சிகள் மேலதிகமாக ஹோட்டல்களிலும் பிற இடங்களிலும் நடைபெறும் கார்ப்பரேட் கூட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகள் 1 மாதத்திற்கு தடை செய்யப்படுகின்றன. நிலைமையை மதிப்பிட்ட பிறகு தேவைப்பட்டால் தடை நீட்டிக்கப்படலாம். அடுத்த 10 நாட்களுக்கு 20 பேர் மட்டுமே சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். புதிய முடிவுகள் இன்று இரவு 10 மணி முதல் நடைமுறைக்கு வரும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி ஒன்று, சவுதி அரேபியாவின் சில பிராந்தியங்களில் தொற்றுநோய் அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் தோன்றுவதனால் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நெறிமுறைகளை வலுப்படுத்துவதாக அறிவித்துள்ளது. உலக நாடுகளில் கொரோனா வைரஸ் 2வது சுற்று பரவல் காரணமாகவும் சவுதியின் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டும் சவுதி அரேபியாவில் தொற்றுநோயின் 2வது அலை பரவுவதை தடுக்கும் நோக்கில் பின்வரும் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்காக 9 அறிவுறுத்தல்களை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1வது, திருமணங்கள், கார்ப்பரேட் கூட்டங்கள் போன்ற நிகழ்வுகள் மற்றும் விருந்து அரங்குகள், திருமண அரங்குகள் அல்லது ஹோட்டல்களுடன் இணைக்கப்பட்ட அரங்குகள், வாடகை ஓய்வுள்ளங்கள் மற்றும் முகாம்களில் 30 நாள் காலத்திற்கு தடை செய்துள்ளது. இது தேவைப்பட்டால் நீட்டிக்கப்படலாம். 2வது, முதலாக கூறப்பட்டுள்ளதற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் சமூக நிகழ்வுகளில் அதிகபட்சமாக 20 நபர்களுக்கு மேல் அனுமதிக்க கூடாது. 3வது, அனைத்து பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்வுகளை 10 நாட்களுக்கு தடை செய்வது. தேவைப்பட்டால் இது நீட்டிக்கப்படலாம். 4வது, சினிமாக்கள், பொழுதுபோக்கு மையங்கள், உட்புற விளையாட்டு இடங்கள் அல்லது உணவகங்கள், வணிக வளாகங்கள், ஜிம்கள் மற்றும் விளையாட்டு மையங்களில் 10 நாட்களுக்கு எந்த செயல்பாடும் இன்றி மூடப்பட வேண்டும். தேவைப்பட்டால் இது நீட்டிக்கப்படலாம். 5வது, உணவகங்கள், கஃபேக்கள் மற்றும் பலவற்றில் சாப்பாடு சேவைகளை வழங்குவதை இடைநிறுத்துவதோடு பார்சல் சேவைகள் 10 நாட்களுக்கு வழங்குவதற்காக மட்டுப்படுத்தவும். அந்த பார்சல் சேவைகளின் விளைவாக எந்த ஒரு கூட்டத்தையும் அனுமதிக்காமல் இருக்கவும். இதை மீறும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 6வது, அனைத்து அதிகாரிகளிடமிருந்தும் குறிப்பாக உள்துறை, வர்த்தகம், மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாடு, சுற்றுலா, நகராட்சி மற்றும் ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி, சிவில் போக்குவரத்துக்கான பொது ஆணையம், பொழுதுபோக்கு ஆணையம் ஆகியவை வழங்கியிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் கண்காணிப்பு முயற்சிகள் தீவிரப்படுத்துதல், இதன் மேற்பார்வையின் கீழ் வரும் இடங்களில் மீறல்களை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது மற்றும் விதி மீறுபவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிப்பது ஆகியவை அடங்கும். 7வது, நகராட்சி, ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் இவை கவனிக்கும் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், சமூக விலகல் மற்றும் முகமூடிகளை அணிவது ஆகியவற்றை உறுதி செய்வதற்காக கள கண்காணிப்பு குழுக்களை இது நியமிக்கிறது. 8வது, கல்லறைகளில் உள்ள இறுதிச் சடங்குகளுக்கு பிரார்த்தனைகளை கட்டுப்படுத்துதல், இந்த பிரார்த்தனையின் போது சமூக தொலைதூரத்தை நடைமுறைப்படுத்துவது, இறுதி பிரார்த்தனைக்கான இடங்களை தயார் செய்வது, அடக்கம் செய்யும் இடங்களை சமூக இடைவெளியுடன் தயார் செய்வது ஆகியவை அடங்கும். 9வதாக, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் மீது கடுமையான கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்த நகராட்சி, ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு அமைச்சக அதிகாரிகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்களின் பயன்பாடு ஆகியவற்றை செயல்படுத்த உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் ஆகியவற்றை வலியுறுத்துவதற்கும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சுகாதார நெறிமுறைகளுக்கு ஒத்துழைப்பதை உறுதிப்படுத்த தேவைப்படும் இடங்களில் கேமரா மூலம் அந்த பகுதிகள் கண்காணிக்கப்படுகிறது என்பதை குறிக்கும் எச்சரிக்கை பேனல்களை அமைக்கவும் இது வலியுறுத்தியுள்ளது. இந்த நடைமுறைகள் பிப்ரவரி 4, 2021 வியாழக்கிழமை இரவு 10 மணி முதல் நடைமுறைக்கு வரும். பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கும் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கும் சவுதி அரேபியா மேற்கொண்ட முயற்சிகளின் கட்டமைப்பிற்குள் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதையும் இது திறமையான சுகாதார அதிகாரிகளுடன் மதிப்பீட்டிற்கு உட்பட்டது என்பதனையும் உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்துகிறது. தேவைப்பட்டால் தேவையான கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்கவும். ஒவ்வொருவரும் இது தங்கள் பொறுப்பு என்பதை உணரவும் சுகாதாரத்துறை மற்றும் அரசு வழங்கும் அறிவுறுத்தல்களுக்கு இணங்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளனர். நாமும் மேற்கூறிய விஷயங்களில் கவனமுடன் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பதில் முன்னெச்சரிக்கையுடன் இருப்போம். மதீனாவுக்கான தூதரக வருகை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
சவுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கோவிட் பாதுகாப்பு நடைமுறைகளை அடுத்து நாளை வெள்ளிக்கிழமை திட்டமிடப்பட்ட மதீனாவின் தூதரக பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜித்தா துணை தூதரகத்தின் பாஸ்போர்ட் சேவைகள் விஎஃப்எஸ் உடன் தொடர்ந்து செயல்படும். இருப்பினும் இதற்கு முன் அனுமதி தேவை. விஎஃப்எஸ் உடன் தொடர்புடைய பல்வேறு இடங்களுக்கான தூதரக சுற்றுப்பயணங்கள் பற்றிய விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும். ஹெயில் ஸ்ட்ரீட்டில் இன்று விஎஃப்எஸ் தூதரக நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறாது. அப்பாயின்மெண்ட்டுகள் முன்கூட்டியே செய்யப்பட வேண்டும். அப்பாயின்மெண்ட்டுகளுக்காக visa.vfsglobal.com என்ற இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்படுபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த முகவரியை பயன்படுத்திக் கொள்ளலாம். ரியாத் உட்பட பல பகுதிகளில் மழை மற்றும் காற்று குறித்து வானிலை எச்சரிக்கை. தேசிய வானிலை மையத்தின் எச்சரிக்கை அமைப்பு இன்று வியாழக்கிழமை சவுதி அரேபியாவின் பல பிராந்தியங்களில் மழை பொழிவு மற்றும் காற்றில் செயல்பாடு குறித்து பல எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இதில் ரியாத் பகுதி குறிப்பாக அல் அசிமா, அல் கர்ஜ், அல் திரியா, அல் மஜ்மா, அல் முசைமியா, வாதி அல் தவாசிர், அல் தவாத்மி, அல் குவாய், ஷக்ரா மற்றும் அஃபிஃப் ஆகிய பகுதிகளில் நல்ல காற்று இருக்கும் என்றும், மதீனா பிராந்தியத்தில் குறிப்பாக யான்பு, பதர் மற்றும் வாதி அல் கிளை ஆகியவற்றில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும், மாலை 7 மணி வரை மேற்பரப்பு காற்று வீசும் என்றும் இது அறிவித்துள்ளது. ஊழியர்கள் மற்றும் ஆடிட்டர்களுக்கு தவக்கல்னா கட்டாயம். சவுதி அரேபியாவில் தவக்கல்னா அப்ளிகேஷனை பதிவிறக்குவது மற்றும் செயல்படுத்துவது என்பது அனைத்து ஊழியர்களுக்கும் ஆடிட்டர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் சவுதியை சுற்றியுள்ள தலைமையகம் அல்லது கிளைகள் மற்றும் அரசு சேவை அலுவலகங்களுக்குள் நுழைவதற்கு ஒரு நிபந்தனையாகும் என்பதனை விவசாய மேம்பாட்டு நிதியம் உறுதிப்படுத்தியுள்ளது. கூடுதலாக ஒரு சந்திப்பை மின்னணு வாயிலாக முன்பதிவு செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக இன்று வியாழக்கிழமை அது தெரிவித்துள்ளது. இந்த அதிகாரப்பூர்வ நடைமுறை சுகாதார அமைச்சின் நடைமுறைகளுக்கு ஏற்பவும் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளரின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்காகவும் பரவி வரும் கொரோனா வைரஸை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்காகவும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று அது தெரிவித்துள்ளது. தவக்கல்னா அப்ளிகேஷன் சேவை தடங்களுக்கான விளக்கம். கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த சவுதி அரேபிய சுகாதார அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ விண்ணப்பமான தவக்கல்னா விண்ணப்பம் தனது சேவை குறுக்கீடுகளுக்கான காரணம் குறித்த விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. ட்விட்டரில் அதன் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறியதாவது, தவக்கல்னா பயன்பாடு தற்போது ஒரு தற்காலிக தொழில்நுட்ப சிக்கலை எதிர்கொள்கிறது. இதன் காரணமாக சேவை குறுக்கீடுகள் சந்திக்க வேண்டியுள்ளது. இந்த சிக்கலுக்கு தீவிர தீர்வுகளை காண தொழில்நுட்ப குழு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்போது இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைப்பு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. கூடுதலாக புதிய கொரோனா வைரஸ் கோவிட் 19 பரவுவதை கட்டுப்படுத்த தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பயன்படுத்தியதற்காக அனைத்து துறைகளிலிருந்தும் அனைத்து பயன்பாட்டு பயனாளர்களுக்கும் தவக்கல்னா தனது நன்றியை தெரிவித்துள்ளது. தவக்கல்னா தொடர்பான சமீபத்திய அப்டேட்டுகளை அறிய சமூக ஊடகங்களில் தவக்கல்னா பயன்பாட்டின் கணக்குகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அது கேட்டுக்கொண்டுள்ளது. புனித நகரங்களிலும் பலப்படுத்தப்பட்டது கோவிட் நெறிமுறைகள். சுகாதாரத்துறையின் விழிப்புணர்வுகளை தொடர்ந்து மக்கா மற்றும் மதீனா ஹரம்களில் கோவிட் நெறிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. ஹரம் சென்றவர்களுக்கு மீண்டும் விழிப்புணர்வு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சமூக தூரத்தை பராமரிக்காமல் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அபராதம் விதிக்கப்படும். சவுதியில் தினசரி அடிப்படையில் கோவிட் வழக்குகள் அதிகமாக பதிவாகி வருவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் கோவிட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதாக சுகாதார அமைச்சகம் சுட்டிக்காட்டியிருந்தது. ஆனால் மக்கா மதீனா ஹராமில் உள்ள கோவிட் நெறிமுறை ஆரம்பத்திலிருந்தே வலுவாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனையடுத்து அலுவலகம் புதிய சூழ்நிலையில் உள்ள வழிமுறைகளை மீண்டும் நினைவூட்டுகிறது. அங்கு உணவு தடை செய்யப்பட்டுள்ளது. பிரார்த்தனை செய்வதற்கு விசேஷமாக குறிக்கப்பட்ட பகுதிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். மசூதிக்கு செல்பவர்கள் குரானை கையில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் குரானிய அப்ளிகேஷன் பயன்படுத்தப்படலாம். 2 ஹரம் அலுவலக உரிமையாளர்களும் எல்லா நேரங்களிலும் சமூக தூரத்தை பராமரிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளனர். சவுதியில் உணவகங்களில் 10 நாட்களுக்கு பார்சல்கள் மட்டுமே. சவுதி அரேபியாவின் கோவிட் பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவகங்களில் பார்சல் சேவை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த நடைமுறை இன்று 10 மணி முதல் 10 நாட்கள் வரை நடைமுறையில் இருக்கும். தேவைப்பட்டால் இந்த தடை காலம் நீட்டிக்கப்படும். இந்த குறிப்பிட்ட காலங்களில் பார்சல் சேவைக்காக மக்கள் அதிகமாக ஒன்று கூடக்கூடாது. இதில் ஏதேனும் விதிமீறல் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் முதல் முறையாக 24 மணி நேரம் மூடப்படும். மீண்டும் மீண்டும் இந்த தவறு செய்யப்பட்டால் 2வது முறை 48 மணி நேரமும் அதனை அடுத்து 1 வாரமும் மூடப்படும். 3வது முறை செயல்பட்டால் 2 வாரங்கள் மூடப்படும். 4வது குற்றத்திற்கு 1 மாத அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மேலும் உணவகங்களில் உள்ள கேமராக்கள் செயல்படுகின்றன என்பதனை சரிபார்க்கவும், இதை பார்த்து கோவிட் அமைப்பின் விதிமீறல்கள் கண்காணிக்கப்படும் என்றும் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
சாப்கோவில் செல்ல தவக்கல்னா கட்டாயம். சவுதியின் பொது போக்குவரத்து நிறுவனமான சாப்கோ நிர்வாகம் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்கான ட்விட்டரில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையின் பரிந்துரைகள் அடிப்படையில் சாப்கோ நிறுவனத்தின் அனைத்து சேவைகளையும் பயன்படுத்த தவக்கல்னா அப்ளிகேஷன் கட்டாயம் என்று தெரிவித்துள்ளது. இந்த சேவைகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருபவர்கள் தங்கள் மொபைல் போனில் தவக்கல்னா செயலியை டவுன்லோட் செய்து அதனை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சவுதி அரேபியாவின் கொரோனா பாதிப்பு நிலவரம். சவுதி அரேபியாவில் கொரோனாவால் புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் 303 பேர் என்றும், குணமடைந்தவர்கள் 297 பேர் என்றும், மரணமடைந்தவர்கள் 3 பேர் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்சமயம் பாதிப்பில் உள்ளவர்கள் ஆக்டிவ் கேசஸாக 2162 பேர் என்றும், மிகவும் ஆபத்தான நிலையில் கிரிட்டிக்கல் கேசஸாக 395 பேர் என்றும், சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 369,248 ஆகவும், குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 360,697 ஆகவும், மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,389 ஆகவும் உள்ளது. நகரங்கள் வாரியாக ரியாத் 126, மக்கா 51, மதீனா 21, தமாம் 58, அசீர் 11 ஆக கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன. சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு: பின்யாலா 19.30, எஸ்பிஐ எக்ஸ்பிரஸ் 19.28, சைஃப்ளெக்ஸ் 19.26, ரியாத் பேங்க் 19.24, அல் அமோதி 19.23, ANB டெலிமணி 19.18, என்ஜாஸ் 19.18, ஃபவரி மற்றும் தாவீல் அல்ராஜி 19.16, வெஸ்டர்ன் யூனியன் 19.15, எஸ்டிசிபே 19.14, என்சிபி குயிக் பே 19.12, சாப் 19.12, ஸ்பீட் கேஷ் 19.11 ஆக இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு எஸ்டிசிபே 51.43 ஆக இருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. பாலைவனத்தில் ஒலிக்கும் முதல் குரலான எங்கள் சவுதி நியூஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் எங்கள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா பதிவுகளையும் நீங்கள் காண முடியும். நன்றி.